இப்போ நம்ம வாழைப்பூ வடை பண்ண போறோம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ கடலை பருப்பு வாழைப்பூ உப்பு பச்சை மிளகாய் கடலை பருப்பு வந்துட்டு 2 மணி நேரம் ஊற வெச்சிட்டு மிக்ஸில அரைக்கணும் மிக்ஸில அரைக்கும் போது பச்சை மிளகாய் உப்பையும் சேர்க்கணும் அது அரைச்சி மாவா கிண்ணத்துல எடுத்துட்டு அதுல வாழைப்பூ நறுக்கி போடணும் நான் இப்ப மாவை ரெடியா அரைச்சி வெச்சிருக்கேன் இப்ப வந்துட்டு வடை எப்படி போடணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம இப்ப ஸ்டவ் பத்த வெச்சிட்டு கடாயை வெச்சிட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாகணும் சூடாகன பிறகு வடையை தட்டி போடலாம் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ எண்ணெய் சூடாயிச்சி இந்த மாவை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில போடணும் நம்ம இந்த வடையில வந்துட்டு வாழைப்பூ போட்டுக்கிறோம் फ्रेंड्स இதுல வந்துட்டு வாழைப்பூ வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அதனால தான் வாழைப்பூ சேர்த்திருக்கோம் டேஸ்ட்க்கு டேஸ்ட் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வடையை போட்டுட்டோம் ஹை फ्लेம் வெச்சிருந்தோம் இல்லையா இப்போ வந்துட்டு கொஞ்சமா குறைச்சிக்கோங்க பாதி फ्लेம் வெச்சிக்கோங்க போதும் இந்த மாதிரி ஒரு பக்கம் செவந்து இருக்கு இல்லீங்களா அதே மாதிரி இன்னொரு பக்கம் இதுகூட கோல்டன் பிரவுன் வந்தா போதும் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்திருச்சு ரொம்ப ஈஸியானது फ्रेंड्स அதே மாதிரி ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வாழைப்பூ फ्रेंड्स இந்த வாழைப்பூ வடை இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப வாழைப்பூ இதுல எதுக்காக போட்டுக்கறோம்னா பசங்க வந்துட்டு வாழைப்பூ பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அதனால பசங்களுக்கு நம்ம இதுல என்ன போடுறோம்னு சொல்லி தெரியாது அதனால இதுல வாழைப்பூ போட்டு வடை பண்ணிருக்கேன் फ्रेंड्स இப்போ வந்துட்டு வடை ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம் இதில் வந்துட்டு வாழைப்பூ சேர்த்துருக்குறோம் வாழைப்பூ எதனால சேர்த்துருக்குறோன்னா பசங்க வந்துட்டு வாழைப்பூ பொரியலாக பண்ணால் சாப்பிட மாட்டாங்க இந்த வடையில் சேர்த்தோன்னா பெரியவங்க சாப்பிடலாம் பசங்க சாப்பிடலாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வாழைப்பூ சேர்த்துருக்குறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்